காரிய களத்தில் இறங்குது. அந்த காரிய பற்றி அந்த களத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பேஜ் வந்து அதை மட்டுமே வளர்க்குறாரு சிசு செல்லப்பா. அந்த மொமெண்ட்டு தான் பாலு மகேந்திரா வாடிவாசலை படிச்சுட்டு, இந்த ஒரே ஒரு ஷார்ட்டுக்காக நான் இதை இந்த நாவலை நான் படமாக எடுக்கணும், இந்த ஷார்ட்டை எடுத்து நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த படம் ஜெயிச்சிரும் அப்படின்னு வெற்றிமாறன் கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த வாடிவாசல் வந்து வெறும் 80 பக்கம் ஒரு நாவல் தான். ஆடுகளம் படத்தில் ஒரு ப்ரோலாக் ஒன்று வரும், சண்டை சேவல்கள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு நரேஷன் ஒன்று போவோம். வாடிவாசலுக்கும் அதே மாதிரி ஒரு போஸ்டர் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க, அதுக்கும் அதே மாதிரி ஒரு நரேஷன் டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஒரு வீர நாடகம், அது விளையாட்டும் கூட, புய வலு தொழில்நுட்பம் சாமர்த்தியம் எல்லாம் அதற்கு வேண்டும். தான் போராடுவது மனிதனுடன் அல்ல, ரோஷமூட்டப்பட்ட ஒரு மிருகத்துடன் என்பதை ஞாபகத்தில் கொண்டு வாடிவாசலில் நிற்க வேண்டும் மாடு அணைபவன். அந்த இடத்தில் மரணம்தான் மனிதனுக்கு காத்து கொண்டிருக்கும். காலைக்கு தன்னோடு மனுஷன் விளையாடுகிறான் என்று தெரியாது, அதற்கு விளையாட்டிலும் அக்கறை இல்லை. அதை மையமாக வைத்து புனையப்பட்ட இந்த கதையில் ஜல்லிக்கட்டு பற்றிய வர்ணனை தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, நுட்பமாகவும் கூட. ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்து பேச்சு வழக்கிலேயே முழுக்க முழுக்க எழுதப்பட்டது, படிக்கும்போது சிலிர்ப்பு ஏற்படுத்தும் கதை. எழுதுனது சிசு செல்லப்பா. ஒரு சினிமா ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு டெக்ஸ்டாக இல்லாமல் விஷுவல் மீடியம்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்கில் ஒரு முக்கியமான டெக்னிக்காக சொல்லுவாங்க. இவர் வந்து நாவல் எழுதும்போதே அது இயல்பாகவே இவருக்கு வந்து ஒரு விஷுவலாக எழுதக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த நாவல் வந்து ஒரு படமாக எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது. ஒரு பெரிய நாவல் வந்து ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு தேவை கிடையாது, ஒரே ஒரு பேஜ் போதும், ஒரே ஒரு லைன் போதும், அதை வச்சுட்டு ஒரு சினிமா எடுத்துடலாம். ரொம்ப குட்டி நாவல், வெறும் 80 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல். வாடிவாசலோட கதையே வந்து ஒரு ஹை பாயிண்ட்டு தான். அதாவது ஏறி இறங்குற அந்த இடமே வந்து வாடிவாசலில் கிடையாது, அந்த ஒரு ஒரு சம்பவத்தோட ஒரு பீக் பாயிண்ட்டு. அந்த பீக் பாயிண்ட்டு தான் முழு நாவலே. பயங்கர சுவாரஸ்யமாக சிசு செல்லப்பா எழுதியிருப்பார். பிச்சி மருது அவங்க ரெண்டு பேர் தான் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து காலையை அடக்குவாங்க. பாட்டையான்னு ஒரு கேரக்டர் இருப்பார், அவர் வந்து ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப எல்லா ஜல்லிக்கட்டு நடக்கும்போதும் அங்கே போயிட்டு அந்த ஜல்லிக்கட்டை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து முன்னாடியே என்ன நடக்க போகுது, எந்த காலையை யார் அடக்குவா, எப்படி அடக்கணுங்கிற டெக்னிக்கை வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி எந்த காலை ஜெயிக்குங்கிற லெவலுக்கு வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு அப்சர்வர். அந்த பாட்டையா கேரக்டர் பண்ணுறது வந்து அமீர். வெற்றிமாறனுக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப பரிச்சயம் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்டைஸ் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த ஆடுகளமில் வந்து இந்த பாட்டையா கேரக்டர் மாதிரியே பேட்டக்காரன் கேரக்டர் இருக்கும். அந்த பேட்டக்காரன் கேரக்டர் வந்து ஏற்கனவே வந்து வெற்றிமாறன் எடுத்து அதில் வந்து இன் அண்ட் அவுட் பார்த்ததுனால இந்த பாட்டையா கேரக்டர் வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். பிச்சு மருதுன்னு ரெண்டு பேர் வந்து ஜல்லிக்கட்டை பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்ருக்கும்போது அவங்க கூட ஒரு கிழவன் வந்து பேச்சு கொடுப்பாரு, அவர் வந்து பாட்டையா. பேச்சு கொடுக்கும்போது பிச்சு மருதோட பேக் ஸ்டோரி தெரியும், எதுக்காக எங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வராங்கங்கிறது தெரியும். சூர்யா வந்து பிச்சுங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு, கிஷோர் வந்து மருதுங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. சூர்யாவோட அப்பா கேரக்டர் வந்து அம்புலின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து சூர்யாவை விட 10 மடங்கு பயங்கரமான ஜல்லிக்கட்டு வீரர். அந்த அம்புலிக்கு ஒரு பேக் ஸ்டோரி நடந்திருக்கும், அது சம்மந்தமாக தான் இந்த கதை நடந்துகிட்ருக்கும். அதுக்கு பே ஆஃப் கொடுக்குற இடத்துல தான் சூர்யா இருப்பார். வெற்றிமாறன் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாவலை கொடுத்தா அவர் வந்து பாதி நாவல் தான் எடுப்பார், மீதி பாதி வந்து அவர் ஓனாக அந்த நாவலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அவர் வந்து அது ஒரு புது கதையாக தான் எடுப்பார். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விசாரணை, வெக்கை அசுரன். ஸோ இந்த 300 பக்க நாவல்களை எடுக்கணும், 500 பக்க நாவல்கள் முழுமையாக ஒரு ஸ்கிரிப்டை வச்சு தான் எடுக்க முடியுங்கிற ஒரு ப்ரெஷர் வந்து வெற்றிமாறனுக்கு கிடையாது. ஒரு ஜமீன்தார் வந்து தன்னோட அதிகாரம், தன்னோட ஒடுக்குமுறை இது எல்லாத்தையும் ஒரு காளை அப்படிங்கிற ஒரு மிருகத்தக்கிட்ட எப்படி வச்சு ஒரு கேமை ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த வாடிவாசலோட ஒன்லைன். 3 வருஷத்துக்கு முன்னாடி காரிங்கிற ஒரு காளையை வந்து ஒரு ஜமீன்தார் வாங்குறாரு. அந்த காளையை வச்சுட்டு பல ஜல்லிக்கட்டு விளையாட்டுகளை வந்து அவர் ஜெயிக்கிறாரு. அந்த காளையை வச்சுக்கிட்டு தான் அவருக்கு வந்து பெருமை அதிகாரம், ஜமீன்தாரோட ஸ்பிரிட் அனிமல் மாதிரி அந்த காளை இருக்குது. அந்த காளைக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. படத்தோட ஹீரோவான பிச்சுங்கிற கேரக்டருக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது.
அந்த ரெண்டு பேக் ஸ்டோரியுமே ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு. அவர் பேர் அம்புலி. அம்புலி வந்து பயங்கரமான ஒரு மாடுபிடி வீரர். அவர் மாதிரி ஒரு மாடுபிடி வீரரை வந்து தமிழ்நாட்டில் யாருமே பார்த்தது கிடையாது. அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பாட்டையாங்கிற ஒரு கேரக்டர். அவர் வந்து பார்க்காத ஜல்லிக்கட்டு விளையாட்டே கிடையாது. 20-30 வருஷமாக அவர் ஜல்லிக்கட்டு விளையாட்டை பார்த்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீரர்கள் காளைகள் எல்லாத்த பற்றியும் ஃபிங்கர் டிப்பில் டேட்டா வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வியந்து பேசக்கூடிய அளவுக்கு அம்புலிங்கிற கேரக்டர் வந்து பயங்கரமாக ஜல்லிக்கட்டை வந்து விளையாடிட்டுருக்கு. இப்போ இந்த அம்புலியை குத்தி கொன்ன காளை அது வந்து காரி. முரட்டுத்தனமான காளைகளை வந்து ஜெயிச்ச அம்புலியை வந்து ஒரே ஒரு காளை குத்தி கொள்ளுது. அந்த குத்தி கொன்னதோட 10-20 நாளில் வந்து அம்புலிங்கிற கேரக்டர் வந்து இறந்துடுது. இறக்கும்போது தன்னோட மகன்கிட்ட வந்து இப்படி ஆயிடுச்சுப்பா, எவ்வளோதான் நான் வீரன்ட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி கடைசியில் ஆயிடுச்சு, ஒரு காலை குத்தி இறந்து போயிட்டேங்கிற பேர் வந்துருச்சு, அந்த பேரை வந்து மாற்றி எழுதணும்ப்பா அப்படிங்கிற விஷயத்த பிச்சுக்கிட்ட சொல்லும்போது பிச்சு வந்து அதுக்கு மாற்றி எழுதுறதுக்காகவும் அந்த விஷயத்த பழிவாங்கிறதுக்காகவும் அந்த காரி காளையை அடக்கிறதுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வரான். அப்போ அந்த பிச்சுக்கிட்டே வந்து காரி காளை எவ்வளோ பெரிய காளை, அதோட கேமு, அதோட ரஃப்னஸ்ஸு, அதோட ரிகிட்னஸ்ஸு, அதை எவ்வளோ அடக்க முடியாத ஒரு முரட்டுத்தனமான ஒரு வேற ஒரு ஜந்துங்கிற மாதிரி அதை பற்றின டீட்டெயில்டு பில்டப்ஸ்லாம் வந்து பாட்டையா கொடுக்குறாரு. இப்போ இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது காரி காளையோட இன்ட்ரோ வருது. காரி களத்தில் இறங்குது. அந்த காரியை பற்றி அந்த களத்தில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பேஜ் வந்து அதை மட்டுமே வளர்க்குறாரு சீசு செல்லப்பா. அந்த மொமெண்ட்டு தான் பாலு மகேந்திரா வாடிவாசலை படிச்சுட்டு இந்த ஒரே ஒரு ஷார்ட்டுக்காக நான் இதை இந்த நாவலை நான் படமாக எடுக்கணும், இந்த ஷார்ட்டை எடுத்து நான் ஜெயிச்சிட்டேன்னா இந்த படம் ஜெயிச்சிரும் அப்படின்னு வெற்றிமாறன் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த டைம்லேயே வெற்றிமாறன் பாலு மகேந்திராவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த டைம்லேயே பாலு மகேந்திரா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஒரு கேமராமேனாக ஒரு சினிமாட்டோகிராஃபராக பாலு மகேந்திரா வந்து அதை விஷுவல் பண்ணி அதுக்காகவே அந்த ஷார்ட்டுக்காகவே இதை படமாக எடுக்கணும் அப்படின்னு பேசும்போது அப்பயே வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காரு வெற்றிமாறனோட மைண்டில். வெற்றிமாறனே ஒரு இன்டர்வியூவில் வந்து அது என்ன ஷார்ட்டுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த காலை என்டர் ஆகி அங்கே இருக்க அந்த மண்ணில் வந்து அந்த கொம்பை உள்ளே திணிச்சு அந்த மண்ணை அப்படியே குதிரை எடுத்து இப்படி இப்படி அந்த கொம்பை வந்து ஆட்டும், அந்த திமிழ் வந்து கொம்போட சேர்ந்து ஆடும், அந்த ஷார்ட்டை எடுக்கணுங்கிறது தான் பாலு மகேந்திராவோட ஆசையாக இருந்திருக்கு. வெற்றிமாறன் வந்து அந்த ஷார்ட்டை எப்படி எடுப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹைப் வந்து பேசும்போது இப்போ எனக்கு இருக்குது. அதை தாண்டி கடைசியில் ஜெயித்ததுக்கப்புறம் பிச்சு கேரக்டர் வந்து நிறைய ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணி பயங்கர டேலண்டடாக அந்த காளையை ஜெயிப்பாங்க. ஜெயித்ததுக்கப்புறம் அதோட பழிவாங்கல் கதையாக இது இது ஏன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னா எல்லா படத்துலையும் வர மாதிரி எல்லா கதையிலையும் வர மாதிரி ஒரு பழிவாங்கல் கதையோடு அந்த கதை முடியாது. கடைசியில் அந்த பழிவாங்கல் கதையாக அது முடியாமல் அந்த கிளிஷேவை உடச்சி அது வந்து பிச்சுக்கும் அம்புலிக்கும் காரிங்கிற காளைக்கும் இருந்த ஒரு கதை முடியும்போது முடியாமல் பிச்சுக்கும் ஜமீன்தாருக்கும் அந்த கிளைமேக்ஸ் எப்படி மாறுதுங்கிறது தான் அந்த அரசியலை பேசுறது தான் இந்த நாவலோட ஸ்பெஷாலிட்டி. அப்பா பேரு, மகன் பேரு, ஜமீன்தாரோட பேரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ஒரே ஜாதியை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க. ஜாதி அரசியலை பேசாம இது வந்து வர்க்க வேறுபாடு பேசுது. ஜமீன்தார் வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கம், அதே ஜாதியில பிச்சு வந்து ஒரு கீழ்த்தட்டு வர்க்கம். இந்த வர்க்க முரண்பாடுகள் இருக்கும்போது ஜமீன்தாரோட காளையை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்க அந்த கூட்டம் பேச 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 ஜமீன்தாருக்கு வந்து ஜிவ்வுன்னு இருக்குது. அந்த ஹையை வச்சுட்டு தான் ஜமீன்தார் வந்து உலா வந்துக்கிட்டே இருப்பார் ஒரு 3-4 வருஷமாக. காரி காளையை வந்து எப்போ பிச்சு ஜெயிக்கிறானோ அந்த மொமெண்ட்டில் அந்த மொத்த கூட்டமுமே ஜமீன்தார் காளையை பிச்சு ஜெயிச்சிட்டான், ஜமீன்தார் காளையை பிச்சு அடக்கிட்டான் இப்படி கத்திக்கிட்டே இருக்கும். ஜமீன்தாரோட காதில் வந்து ஜமீன்தாரை பிச்சு அடக்கிட்டான் அப்படின்னு அந்த ஊரே கத்தும்போது ஜமீன்தாருக்கு வந்து அது ஒரு பெரிய தோல்வியாக அது வந்து மாறும். அப்போ அந்த வர்க்கத்தை வந்து எப்படி ஜமீன்தார் டீல் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த மொத்த ஜமீன்தார் வரலாறுமே வந்து ஒரு ஷார்ட்டோட அந்த படத்தோட இந்த கதையோட முடியும். கூப்பாரா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கூப்பா ராஜகோபால் அவர்கள் எழுதிய வீரமாலின் காளை அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அதுவுமே ஒரு படமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழுத்தமான ஒரு கதை. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஸ்டோரி, நம்ம வந்து ஒரே மாதிரி கதை அது வந்து எப்படி இலக்கிய தரமாக இருக்கும், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி கதையை வச்சுக்கிட்டு ரெண்டுமே இலக்கிய சிறந்த இலக்கிய படைப்புகள்னு எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பேசும்போது ஒரே கதையை வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் தனித்துவங்களை காட்ட முடியும், இரு பெரு இலக்கியவாதிகள் எவ்வளோ தனித்துவத்தை காட்ட முடியும், அந்த தனித்துவங்களை வச்சுக்கிட்டு தான் அது எவ்வளோ பெரிய ஒரு இலக்கிய படைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வாடிவாசல் கதை மாதிரியே வீரமாலின்
காலைங்கிற கதை வந்து வீரமாளுங்கிற ஒரு லேடியோட காதலன் வந்து வீரம்மாளோட காளையோட ஜல்லிக்கட்டு மோதுவான். அப்போ வந்து காதலன் ஜெயிச்சிருவான். காதலன் ஜெயிச்சானேன்னு சந்தோஷப்படாம வீரமாளுங்கிற அந்த கேரக்டர் வந்து என்னோட காலை தோத்துருச்சு, எதுக்கு நீ தோத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளையை கொன்றுவா. ஸோ அவளுக்குமே வந்து அவங்களோட அந்த மனிதத்தன்மையை தாண்டி காளையோடு அவங்கள வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜ் அப்படியே அவங்க வந்து ஒரு வாழ்வியலாக பார்க்குற ஒரு அரசியலை வந்து கூப்பாராக பேசியிருப்பார். ஸோ இந்த சிமிலர் கதைகளை வந்து எவ்வளோ தூரம் நுட்பமாக டோட்டலாக வேறு வேறு உலகங்கள் அப்படின்னு பேச முடியுங்கிறது தான் இந்த எழுத்தாளர்களோட இலக்கியவாதிகளோட முக்கியமான ஒரு பண்பு. இப்போ இந்த வாடிவாசலை படித்து முடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய வேறு ஒரு நாவலை படிக்கணும்னு தோணும். அப்போ வந்து பெருமாள் முருகனோட ஆலண்டா பட்சி அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது, அதை வந்து நீங்கள் படிக்கலாம்.